அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு தியானிக்கும்படியான வேதவசனம் 1 பேதுருவின் புஸ்தகம் 4:17-18 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? கடந்த வாரம் இந்த நியாய தீர்ப்பின் பயங்கரத்தை குறித்து பேசினேன். The final judgment, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு எவ்வளவு பயங்கரமானது. அந்த நியாய தீர்ப்பில் துன்மார்க்கருக்கு எப்படிப்பட்ட அக்கினி கடல் தேவன் போடுகிறார் என்பதையெல்லாம் குறித்து பார்த்தோம். மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் தேவனிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பதை கடந்த வாரம் பார்த்தோமே. இன்றைய நாளில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும், அதைத்தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாய் இருக்கிறபடியினால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது தேவ பிள்ளைகளிடத்திலே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்திலே ஆவிக்குரிய காரியங்களில் எப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகள் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலம் என்று சொன்னாலே தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்தில் ஊழியம் செய்பவர்களிடத்தில் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு பயங்கரமாய் இருக்கும். நீதிமானே இரட்சிக்கப்படுவது அரிதானால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யார் நீதிமான்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், இரட்சிக்கப்பட்டவன், பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இவர்களே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது அரிது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், அவர்கள் அழைத்த அழைப்பில் அவர்களுடைய தெரிந்து கொள்ளுதலில் சரியாக நடக்காவிட்டால் ஆவிக்குரிய காரியங்களை அசட்டையாக உதாசீனமாக எடுத்துக்கொண்டால் நியாய தீர்ப்பு உண்டு. எந்த மனிதனும் தன்னுடைய நீதியை வைத்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், நீதிமானுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5:10 எழுதியிருக்கிறார். சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு
நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறாரே. பிரசங்கி 3:17 சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு என்பதை எப்படி என்று கடந்த வாரம் பார்த்தோமே. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. இன்று நாம் தியானிக்க போகிறது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய காரியங்களில் எப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகள் இருக்கிறது என்பதை வேத வசனத்தின் மூலம் நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, வேத புஸ்தகத்தின் முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக தேவன் வேதத்திலே சகலத்தையும் எழுதி வைத்திருக்கிறார், நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்ற தேவ ஆவியானவர் வேத வசனங்கள் அத்தனையும் எழுதி வைத்திருக்கிறார். இயேசு சொன்னார் யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறதும் அதுதான் என்று சொன்னாரே. என கருமையான தேவஜனமே, நம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறதற்கு தான் தேவன் வேதத்திலே பல காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் வேதத்திலே எழுதி வைக்கிறார். நம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்பது. இயேசு கிறிஸ்து சொன்னார் லூக்கா 16:17 வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய்ப்போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதாயிருக்கும். ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய்ப்போகிறது என்றால் ஒரு எழுத்து கூட நிறைவேறாமல் போனார், ஒரு எழுத்து கூட அற்பமாய் எண்ணப்பட்டார், ஒரு எழுத்தை கூட அசட்டையாய்விட்டார் என்று அர்த்தம். நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வானமும் பூமியும் அது அவமாய் போவதை பார்க்கலாம். வானமும் பூமியும் அழிந்து போவது எளிதாயிருக்கும் என்று இயேசு சொன்னாரே. அப்படியானால் வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு எழுத்தும் எத்தனை முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வேத வசனத்துக்கு மாறாக செய்தாலோ, அந்த வேத வசனத்துக்கு மாறாக பிரசங்கித்தாலோ, அந்த வேத வசனத்தை இஷ்டத்திற்கு பேசினாலோ, அந்த வேத வசனத்தை கூட்டினாலோ குறைத்தாலோ நியாய தீர்ப்பு உண்டு. ஆகவே தான் வேதத்திலே தேவன் எல்லாவற்றையும் எழுதி வைக்கின்றார். தேவ ஆவியானவர் நான் நித்திய ஜீவனை அடையும்படியாக நாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும்,
என்பதை நாம் அறிந்து கொள்கிறதற்கு தான் வேதத்திலே எழுதி வைக்கிறார். வாசிக்க கேட்போமே. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3:16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். வாசிப்போம். தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. அதற்காக தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே அதை எழுதி வைத்திருக்கிறார். யார் எந்த ஊழியராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஊழியராக இருந்தாலும் சரி, வேத வசனத்தின் அடிப்படையில் பேசுகிறார்களா? தங்கள் சுய இஷ்டத்திற்கு அல்லது மாமிசத்தில் பேசுகிறார்களா என்பதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நிதானிக்க வேண்டும். அவர் சொன்னார், இந்த ஊழியர் சொன்னார், இவ்வளவு பெரிய ஊழியர் சொன்னார் என்று அவர்கள் இஷ்டத்துக்கு சொல்கிறபடி நடந்து விடாதீர்கள். அது வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறதா? எந்த காரியமும் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். ஒரு சபை என்று சொல்லப்படுகிறது, வேத வசனத்தின் மேல் கட்டப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சபை நிலைத்திருக்கும். வசனத்தில் அது கட்டப்படும் பொழுது கிறிஸ்துவின் மீது அஸ்திபாரம் போடப்பட்டு அது வளர்ந்தேறுகிறது என்று அர்த்தம். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் முதலாவது வேத வசனத்தின் முக்கியத்துவத்தை பார்த்தோம். இரண்டாவது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பு என்ன? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவன் தெரியப்படுத்துகிற காரியம் என்ன? தேவன் தெரியப்படுத்துகிற அந்த காரியத்தை உதாசீனப்படுத்தினாலோ அற்பமாக எண்ணினாலோ அதனால் வருகிற நியாய தீர்ப்பு என்ன? நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எபேசியரின் புஸ்தகம் 1:4 வாசிக்க கேட்போம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். தேவ பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றத்திற்கு முன்னாலே தெரிந்து கொண்டாரா? நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக? அவருக்கு முன்பாக அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்கள், அவருக்கு முன்பாக குற்றம் இல்லாதவர்களாய் சத்தியத்தின்படி அவர்கள் நடக்கும்படியாக உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தெரிந்து கொண்டார். அப்படி என்றால் ஒரு நபரை கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொள்வார் என்றால் உலக தோற்றத்திலேயே அவனுடைய பெயரை எழுதி வைக்கிறார் என்று அர்த்தம். வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? அதனுடைய சரியான அர்த்தம் என்ன? உலக தோற்றத்திலேயே பெயர் எழுதப்படுகின்றது.
நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் தோன்றி எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பாக நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய பெயர் அந்த உலக தோற்றத்திலேயே தேவன் எழுதி வைத்து விட்டார். நம்ம மறந்துடக்கூடாது. ஒன்று ராஜாக்கள் 13 அதிகாரத்தில் முதல் 5 வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், ஒரு தீர்க்கதரிசி யெரொபெயாமிட்ட வந்து பிறக்காத பிறக்க போகிற ஒரு ராஜாவுனுடைய பேரை சொல்கிறான், யோசியா என்று. நல்ல கவனிங்க, பிறக்கவே இல்லை அவன் பேர். ஒருத்தன் பிறப்பான், அவனுடைய பேர் யோசியா. அவன் பிறந்த உடனே கர்த்தர் இவனுக்கு இந்த பேர் வை என்று சொல்லவில்லை. நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும். அவன் பிறந்த உடனேயே அவனுக்கு அந்த பேர் வைக்கிறார்கள். அப்படி என்றால் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே பேர் எழுதப்படுகின்றது. என கருமையான தேவஜனமே, அப்படி என்றால் சுவிசேஷம் தேவன் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர்களுக்கு அறிவிக்க சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம், மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 10:5-7 வசனங்களை வாசிக்க கேட்போம். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் புறஜாதியாருடைய நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். நல்லா கவனிங்க, முதலாவது நீங்க போக வேண்டியது இஸ்ரவேல் வீட்டாரெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். கவனித்துக் கொள்ளுங்க, இந்த வசனத்தை வாசிப்போம். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆண்டவர் பரலோகத்தை குறித்து பிரசங்கிக்க சொன்னார். மதத்தை குறித்தியோ வேற எந்த காரியத்தை குறித்து பிரசங்கிக்க சொல்லவில்லை, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க சொல்கிறார். இந்த சத்தம், இந்த வார்த்தை யார் யார் காதில் விழுதோ அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். நல்ல கவனிங்க, முதல்ல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வீட்டுக்கு அனுப்புகிறார். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 10:14-15 வசனங்களை வாசிப்போம். எவனாயிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் எவனாயிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால், அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். நல்ல கவனி, நீ பிரசங்க பண்ணிரு, அது அவன் காதுல விழுந்துரும். ஆனால் அவன் அதை அசட்டை பண்ணினான், அதை கேட்காவிட்டால் அவன் காலில் தூசிய உதறி போட்டுரு. நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கோமரா நாட்டிற்கு நேரிடுவது லெகுவா இருக்கும் என்று ஒரு நாள் வரும் சொல்றாரு. நியாயத்தீர்ப்பு நாள் அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் குமாராவுக்கு நேரிடுவது லகுவாய். நல்லா அறிந்து கொள்ளுங்க, இந்த வேத வாக்கியத்தின் அர்த்தம், சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் பொழுது நீ கேட்டு விட்டாயா, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீ யாராக இருந்தாலும் சரி, நீ என்ன பாவியாக இருந்தாலும் சரி, நீ என்ன துன்மார்க்கனாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை பற்றி பரலோக ராஜ்யத்தை பற்றி செய்தி கேட்கப்பட்டுட்டீனாலே நீ உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உன் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நீ அசட்டை பண்ணும் பொழுது உனக்கு நியாய தீர்ப்பு ஒன்று சொல்றாரு. அப்படி என்றால்
நல்லா கவனிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ரட்சிப்பை குறித்து பிரசங்கிக்கிறோமே, அதை கேட்டுட்டு நீ உதாசீனப்படுத்தினா நியாய தீர்ப்பு வருமா? இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதினதான சுவிசேஷம் 3:16-18 வாசிக்க கேட்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கேட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு. இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நல்ல கவனிங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேவன் தம்முடைய அன்பை எப்படி காட்டுகிறார்? சொந்த குமாரனை அனுப்புகிறார். எதற்காக? அவன் நரகத்துக்குள்ள போயிடக்கூடாது, அவன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும். அதற்காகவே அவருடைய சொந்த குமாரனை அனுப்பி இந்த பாடு மரணத்துக்குள் அகப்பட வைத்து உயிர்த்தெழ வைத்தார். அதை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய முடிக்க அவரை தந்திருவா உலகத்தை அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரால் உலகம் ரட்சிக்கப்படுகிறதற்கு அனுப்பினார். எல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தையோ தேவ செய்தியையோ அல்லது வேத வசனத்தையோ கேட்டு விட்டாலோ வாசித்து விட்டாலோ, நீ கேட்டு விட்டாலோ நீ வாசித்து விட்டாலோ நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ உலக தோற்றத்திலேயே பேர் எழுதப்பட்டவன் என்ற அர்த்தம். வாசிப்போம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை, அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. நல்ல கவனிங்க, இந்த வேதவசனத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நீ கேட்டுட்டு அதை உதாசீனப்படுத்திட்டீனா ஆக்கினை தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட், ஹி வில் பி கண்டம்ட். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும், ஹி வில் பி ஜட்ஜ்ட். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் அவர்களை நியாய தீர்ப்புக்கு வைத்து விடுகிறார். 36 குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. நல்ல கவனிக்க வேண்டும், அதை உதாசீனப்படுத்த ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றார். தேவனுடைய கோபம் நிலை நிற்கும். ஆக்கினை தீர்ப்பு நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் இயேசு சொன்னார், யோவான் எழுதினதான சுவிசேஷம் 9:39 அப்பொழுது இயேசு, காணாதவர்கள் காணும்படியாகவும், காணாதவர்கள் காணும்படியாகவும், காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும், காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும், நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். நியாய தீர்ப்புக்கு நான் வந்தேன். அதை விசுவாசிக்கலைனா, அதை ஏற்றுக்கொள்ளவில்லைனா நியாய தீர்ப்பு உண்டு. யோவான் எழுதினதான சுவிசேஷம் 5:24
என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட மாட்டான். அவர்களுடைய பேர் தேவனுடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லாது. நோ ஒன் நோஸ் த வேல்யூ ஆஃப் சால்வேஷன். அதற்கு தான் சபை. எதற்காக சபையை வைத்து சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்? அதை கேட்டு எத்தனை வருஷம் இருந்து நீ பாவத்துக்குள் இருப்பாயானால் நியாயத்தீர்ப்பு உண்டு. தப்பிக்க முடியாது. அவரை விசுவாசிக்கிறவன் என்று சொன்னாரே, அந்த விசுவாசத்தில் அடங்கியிருக்கிற சத்தியம் என்ன? யோவான் எழுதினதான சுவிசேஷம் 1:12-13 இப்படியாக சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிய அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் இரத்தத்தினாலாவது, மாமிச சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு உனக்குள் வரும் பொழுது நீ தேவ பிள்ளையாய் மாறிவிடுகிறாய். நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் மாறிவிடுகிறாய். தேவாதி தேவன் உன் இருதயத்திலே வந்து வாசம் செய்கிறார். நீ ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட்டு விடுகிறாய். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார் யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வர்றான் என்று சொன்னாரே. அப்படியானால் எதற்காக அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறோம்? அவர் மூலமாய் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். அது இந்த வேதத்தில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது அதுதான் என்று இயேசு கிறிஸ்து யோவான் 5:39 சொன்னாரே. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நியாய தீர்ப்பு? ஏற்றுக்கொள்ளாவிட்டால், விசுவாசிக்கவிட்டால் நியாய தீர்ப்பு உண்டு என்று சொன்னாரே, ஆக்கினை உண்டு என்று சொன்னாரே. அப்படி என்றால் அந்த விசுவாசத்திலே ஒரு பெரிய காரியம் அடங்கியிருக்குது என்று அர்த்தம் அல்லவா? அதில் ஒரு பெரிய முக்கியத்துவம் அடங்கியிருக்கிறது என்று அர்த்தம் அல்லவா? நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, அவரை விசுவாசியாதவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஏன்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53:5 வாசிக்க கேட்போம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், நம்முடைய பாவத்துக்காக தான் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு. நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நாம் அந்த ஆக்கினைக்குள்ள போயிடக்கூடாதுன்னு சொல்லிதான், நாம் அந்த ஆக்கினை அடைந்து விடக்கூடாது என்று சொல்லிதான் அந்த வேதனையை தமக்குள் எடுத்து கொண்டார். நல்ல கவனிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அவரை அந்த பாடுகளுக்குள் படுத்தினார்? ஏன் அவரை அந்த ஆக்கினைக்குள் கொண்டு போனார்? நம்முடைய பாவங்களை,
நம்முடைய அக்கிரமங்களை அவர் எடுத்துக்கொண்டார். நல்ல கவனிக்க வேண்டும், வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அவருடைய தழும்புகளினால் தான் நாம் குணமானன்னு சொன்ன நாம் விடுதலையாகிறோம். நல்லா அறிந்து கொள்ள வேண்டும், அந்த நொறுக்கப்படுகிற அனுபவம் நமக்காக. எதற்காக தேவன் விசுவாசிக்காதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்புன்னு சொன்னார்? 10-12 வாசிக்க கேட்போம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னாரே, அந்த சந்ததி அதை கண்டு நீடித்த நாள். ஐயா, உன்னை உருவாக்கி கொண்டு வர, உன்னை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டாரே, உனக்காக எனக்காக தான் அந்த பாடுகள். வாசிப்போம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும், அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். ஆத்தும பலனின் வருத்தத்தை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அதற்காக தான் அந்த பாடுகள்ல போகிறாரு, அநேகரை நீதிமான்களாக்க, அநேகர் பரலோகத்தை சுதந்திரிக்க. அத்தனை பாடுகளையும் அவர் மேலே ஏற்றுக்கொள்ளுகிறார். அதற்காக தான் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி வைக்கிறார். வாசிப்போம். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். நல்ல கவனிங்க, தேவனுக்கு பங்காக, தேவனுடைய பிள்ளையாக, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக தம்முடைய குமாரனையே அவர் அனுப்பி அவரை அந்த ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அந்த ஆக்கினையிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கும்படியாக அவ்வளவு பாடுகளை அவர் செய்யப்பட்டிருக்கிறாரே. அப்படிப்பட்ட பின்பு அதை நீ உதாசீனப்படுத்தினேனா, நியாய தீர்ப்பு வருமா வராதா? ஆக்கினை தீர்ப்பு வருமா வராதா? அந்த ஆக்கினை அவர் எடுத்துக்கொண்டு நம்மளை விடுதலையாக்க வேண்டும் என்றுதான் இந்த பாதை. அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த சஃபரிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபார் த சால்வேஷன் ஆஃப் தி பீப்புள். உலகத்தாரின் ரட்சிப்புக்காக இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் அந்த பாடுகள். ஏன் பவுலை அந்த பாடுகளுக்குள் கொண்டு போனார்? 2 Corinthians 11:23-24. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், அநேக தரம் அவன மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 times 5 times அடிபட்டேன், 39 times 5 அடிபட்டேன், 3 times 1 lot நீங்களும் நானும் இயேசுவை அறிந்து கொள்ளதான் சாதாரணமா கிடைக்கல, பாடுகள் உண்டானது, வேதனைகள் உண்டானது. அதை அறிவிக்கிறாரே, அதை உதாசீனப்படுத்தும் பொழுது ஆக்கினை தீர்ப்பு வரும். தேவ பிள்ளைகளே, நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும்.
யோவான் எழுதினதான சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் இருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு சமாரியா ஸ்திரீ, ஒரே ஒரு ஸ்திரீ, நல்ல கவனிங்க, தண்ணி மொண்டு கொள்ள வருகிறவளிடத்தில் இயேசு தண்ணி கேட்டுட்டு, அவளிடத்திலே தேவனை பற்றி பேசுகிறார், ஜீவ தண்ணீரை பற்றி பேசுகிறார், தொழுது கொள்கிறதை பற்றி பேசுகிறார். நல்லா கவனிக்க வேண்டும், அல்வா ஆண்டவரிடத்தில் அந்த தண்ணி எனக்கு வேணும் ஆண்டவர், உன் புருஷனை கூட்டிட்டு வாங்குறாரு, எனக்கு புருஷன் இல்லை. ஆண்டவர் சொன்னார், உனக்கு 5 புருஷன் இருந்தா, இப்ப இருக்கிறவன் புருஷன் இல்லை. அதை உள்ளபடி சொன்னாயினாரு, ஷாக் ஆயிட்டா. நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறே ஆண்டவரே, நல்லா கவனிங்க, ஊருக்குள்ள ஓடுகிறாள். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் சொன்னார், அவர் கிறிஸ்து தானா, வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஊரே புறப்பட்டு வருகிறது, நல்லா தெரிந்துடுங்க. யோவான் 4வது அதிகாரம் 28-30 அதைத்தான் சொல்லுகிறது, ஊரே புறப்பட்டு வருகிறது. யோவான் 4வது அதிகாரம் 39வது வசனத்தில் அந்த பெண் சொன்ன அந்த ஒரு வார்த்தை நிமித்தம் அநேகர் அவர் மீது விசுவாசம் வைத்தார்கள். அந்த இடத்துல இயேசு பிரசங்கம் பண்ணுகிறார், நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த பிரசங்கத்தை கேட்டு இன்னும் அநேகர், யோவான் 4:41-42 அப்பொழுது அவருடைய உபதேசத்தை நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அவர் மெய்யாய், பியூட்டிஃபுல் வசனம், கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். ஏன் அங்க போய் சொன்னாரு, ஏன் அந்த ஒரே ஒருத்திட்ட சொல்லி அத்தனை பேரையும் இழுத்தாரு? அத்தனை பேரும் உலக தோற்றத்திலே எழுதப்பட்டவர்கள் ஐயா, அத்தனை பேரும் உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார் ஐயா. யாரிடத்துல பிரசங்கிக்கப்படுகிறதோ, யாரிடத்துல சொல்லப்படுகிறதோ, அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் பேர் எழுதப்பட்டவர்கள். நல்லா கவனிக்க வேண்டும், இதே சமாரியர்கள் ஒரு முறை இயேசு சமாரியா வழியா எருசலேமுக்கு போக வேண்டியிருந்தது. லூக்கா 9வது அதிகாரத்தில் 53-56 வாசித்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கும், இந்த சமாரியர்கள் இயேசுவை உள்ள வரக்கூடாது சொல்லிட்டாங்க. யாக்கோபுக்கும் யோவானுக்கும் கோபம் வந்துருச்சு, ஆண்டவரே எலியா செய்தது மாதிரி வானத்திலிருந்து அக்கினி இறக்கட்டுமா? இயேசுவை கடிந்து கொண்டா மனுஷகுமாரன் ஜீவனை அழிக்கிறதற்கல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார். ஏன் அன்னைக்கு அழிக்கல? அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் பேர் எழுதப்பட்டவர்கள், அவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள். அந்த வார்த்தையை இயேசு சொன்ன உடனேயே, மெய்யாய் இவர் உலக இரட்சகர். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அது உன் காதில் விழுதா? நீ கேட்டுட்டியா? உன் பேர் எழுதியிருக்கையா?
உன் பேர் எழுதியிருக்கு. உலக தோற்றத்துக்கும் நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய். வாசிக்க கேட்போமே. யோவான் எழுதினதான சுவிசேஷம் 12:48-50. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே, நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அல்ல கவனிங்க, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். எழுதி வைச்சாச்சா வேதத்துல? எழுதி வைத்ததுதான். வாசிப்போம். நான் சுயமாய் பேசவில்லை. நான் சுயமாய் பேசவில்லை. நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். அவருடைய கட்டளை நித்திய ஜீவன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். அவர் சொன்னபடி பேசுகிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் அவனை நியாயம் தீர்க்கும். அல்ல கவனிங்க, ஆவியானவர் நியாய தீர்ப்பை குறித்து பேசிக்கொண்டே வருகிறார். இரண்டாவது, ரட்சிப்பின் அடுத்த பகுதிக்குள் போகிறோம். சல்வேஷன் என்று சொல்லுகிறது, இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறது ஒரு பார்ட், ஒரு பகுதி. அப்படி ஏற்றுக்கொண்ட உடனேயே அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது அடுத்த பகுதி. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். மார்க் எழுதினதான சுவிசேஷம் 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். நல்ல கவனிங்க, விசுவாசம் உள்ளவனாகினா இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவனை தான் விசுவாசம் உள்ளவனாகின் சொல்லப்படுது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுகிறான். விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்காமல், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், ஞானஸ்நானம் எடுத்தாலும் சரி எடுக்காமல் போனாலும் சரி நியாய தீர்ப்பு உண்டு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறது சாதாரண காரியம் இல்லை. சத்தியத்தை கேட்டு அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தினால் நீ கழுவப்பட்ட பின்பு எடுக்கிற ஞானஸ்நானமே ஞானஸ்நானம். நான் குழந்தையா இருக்கும்போது எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி உன்னையே நீ யாமத்து, நீ நான் பரலோக ராஜ்யம் கிடையாது, நியாய தீர்ப்பு உண்டு. நல்லா கவனிங்க, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் எப்போ, நான் பிறந்த உடனே. அதை ஞானஸ்நானம்னு சொல்றவங்களும் பாவம் செய்கிறாங்க, அதை எடுத்தவங்களும் பாவம் செய்கிறாங்க, எடுக்க வைத்தவர்களும் பாவம் செய்கிறார்கள் வேத வசனத்தின்படி. வசனத்தின் விளக்கத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறேன். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன். அல்ல கவனிக்கணும், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுகிறான். ரட்சிப்புன்னு சொல்றது இதுல பரலோகத்தை சுதந்திரிக்கிறது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுகிறான், அவன் பரலோகத்தை சுதந்திரிப்பான். விசுவாசியாதவனோ
ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறார். ஞான ஸ்நானத்தை விசுவாசிக்கலையா, ஆக்கினை தீர்ப்பு உண்டு, நரகந்தான். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் பாவம் கழுவப்பட்டுட்டேன்னு சொல்லி அவர் சொன்ன வசனத்துக்கு கீழ்ப்படியலைனா, இயேசு சொன்னாரே அந்த நாளில் என்னுடைய வசனமே நியாயந்தீர்க்கும்னு சொன்னாரே, அந்த வசனம் நியாயம் தீர்த்து விடும். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8வது அதிகாரத்திலே 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றார். ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த வழியா போப்பா. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் அனுப்பினது யார்கிட்ட, எத்தியோப்பிய ராஜஸ்திரிட்ட மந்திரியா இருக்கிற ஒருத்தன் எருசலேம்ல வந்து தேவனை ஆராதித்து விட்டு அவன் திரும்ப அவனுடைய இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறான். அவன் ஊருக்கு போகும்போது அவன் ரதத்துல உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரத்தை வாசித்து கொண்டே போகிறான். அதுல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு அவனுக்கு தெரியாது, அது இயேசுவை குறித்துங்கிறது தெரியாது. ஆனா எருசலேமில் உள்ள ஆலயத்திலே வந்து ஆராதிக்கிறான், தேவாதி தேவனை ஆராதிக்கிறான். ஆனா அவனுக்கு இயேசுவை தெரியாது. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்க, என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினத்தை போக முடியாது சொல்லிட்டாரே. அப்படி என்றால் அவன் போக முடியாது. ஆனா அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவன். உலக தோற்றத்திலே அவனுடைய பேரு புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவனிடத்திற்கு கர்த்தர் பிலிப்பை அனுப்புகிறார். அந்த ரதத்தில் போய் ஏறிக்கோங்கிறாரு. அவன் என்ன வாசிக்கிறான், ஏசாயா 53 வாசித்துட்டு இருக்கான். நீ வாசிக்கிறதுனுடைய அர்த்தம் உனக்கு தெரியுமாப்பான் கேட்கிறான். ஒருவன் எனக்கு விலைக்கு சொல்லாட்டா, எனக்கு தெரியாது. நல்லா கவனிங்க. இப்ப இந்த வேத வசனத்தை வைத்து பிரசங்கம் பண்ணுகிறான். அப்போஸ்தலர் 8:35 வசனத்தில் இருந்து, அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து பிரசங்கித்தான். என்னுடைய வசனம் உன்னை நியாயம் தீர்க்கும் என்று சொன்னாரே. எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டு வாசிப்போம். இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீருள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதுக்கு அர்த்தம் என்ன, இந்த வேத வசனத்தை முன்னிட்டு இயேசுவை பிரசங்கித்தான் சொன்னா, இயேசு கிறிஸ்து யார் என்பதை சொல்லிவிட்டு அவருடைய உபதேசத்தையும் சொல்லி இருக்கிறான். அவருடைய உபதேசம் என்ன, விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அந்த வசனத்தையும் அவருக்கு சொல்லி இருக்கிறான். அதனால அங்க தண்ணி உள்ள ஒரு இடம் வந்த உடனே, எப்படி தண்ணி உள்ள ஒரு இடம் வந்த உடனே கேக்குறான்னா, இயேசு தண்ணீர்ல போய் தான் அங்க எடுத்தாரு. நல்ல கவனிங்க. அப்ப இயேசுவை குறித்து, இயேசு ஞானஸ்நானம் எடுத்ததை குறித்து, இயேசுனுடைய சத்தியத்தை குறித்து, அவருடைய வசனத்தை எல்லாம் விளக்கி சொல்லி இருக்கிறான் என்ற அர்த்தம். இப்ப நான் ஞானஸ்நானம் எடுக்கலாமா, வாசிப்போம். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியை போனான். நித்திய ஜீவனுக்கு போகிறான் ஐயா, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவனாய் போகிறான் ஐயா, இயேசுவை அறிந்து ரட்சிக்கப்பட்ட சந்தோஷத்துல போகிறான் ஐயா. பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அடக்கம் செய்யப்பட்டு விட்டது.
ஏன் அனுப்பிவிட்டார் தெரியுமா? அவன் உலக தோற்றத்துக்கு முன்னாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன். அப்பொழுதே அவன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் இயேசுவை அறியவில்லை. நல்ல கவனிங்க, அந்த சுவிசேஷம் உனக்கு சொல்லப்பட்டுட்டு நீ அதை உதாசீனப்படுத்தினீன்னா ஏன் நியாயத்தீர்ப்பு வருங்கிறதுக்கு தான் இந்த விளக்கம் கொடுத்துக்கிட்டு வர்றேன். அதே மாதிரி அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் கொர்நேலியுங்கிற ஒரு தேவ மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவ பக்தியுள்ளவன், தன் வீட்டார் அனைவருடன் தேவனுக்கு பயந்தவன், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மம் செய்து எப்பொழுதும் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறவன். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. அப்படி அவன் ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது தேவதூதன் வந்து நிற்கிறான். யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்புப்பா. பேதுரு என்று சொல்லப்பட்ட சீமன் அங்கே இருப்பான். அவனை கூட்டிட்டு வா. நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுகிறதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான். எதை சொல்லுவான் என்று தேவதூதன் சொன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். நல்ல கவனிங்க, அதற்கு தான் பேதுரு அங்க அனுப்பப்படுறான். அவனுக்கு இயேசுவை தெரியாது. பேதுரு வந்து அங்க இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறான். என் ஆண்டவரை குறித்து பிரசங்கிக்கிறான். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 43-44. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். நல்ல கவனிங்க, இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறான். வாசிப்போம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். வசனத்தை கேட்டவர்கள் அத்தனை பேரும் பரிசுத்தாவில நிரப்பப்படுறாங்க. அத்தனை பேரும் எழுதப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நல்லா கவனிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோடு கூட நான் பேசுகிற இந்த வார்த்தை வெரி இம்பார்ட்டன்ட். தெளிவாக வசனம் இயேசுவை பற்றி சொல்லுகிறது. அதுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது நியாயத்தீர்ப்புன்னு சொல்லுகிறது. அப்படின்னா இந்த வீட்டுக்கு அனுப்பி விடுறாரு தேவ பக்தி உள்ளவன் தான், எனக்கு எல்லாம் தெரியும் போவோம் வேலையை பார்த்துட்டு போவோன்னு சொல்லலை. அத்தனைக்கும் கீழ்படுகிறான். 47-48. அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாத படிக்க எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும், எதற்காக அனுப்பிவிடுகிறார்? சத்தியத்தை அறிந்தவர்கள் இயேசுவை அறிந்து ஞானஸ்தானத்தை பெற வேண்டுமே. இன்னைக்கு அநேக நேரங்களிலே ஆலயங்களிலே சபைகளிலே ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் உதாசீனப்படுத்தி போகிறோமே. நியாயத்தீர்ப்பு உண்டு. நல்ல கவனிங்க, ஆவியானவர் இந்த நியாயத்தீர்ப்பை குறித்து எடுக்கும்படி என்னை ஏவிக்கொண்டே இருந்தார்னு கடந்த வாரமே சொல்லிவிட்டேன். வேத வசனத்தை வைத்தே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். வாட் இஸ் காஸ்பல்? இயேசு என்ன சொல்லி பிரசங்கிக்க சொன்னார்? மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18-20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது,
ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து இயேசு கிறிஸ்துவ கட்டளை காணுங்க அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. அதனாலதான் பேதுரு சொன்ன உடனேயே கொர்னலிய வீட்டார் ஞானஸ்தானம் இருக்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. அதனாலதான் எத்தியோப்பிய மந்திரி சொன்ன உடனே ஞானஸ்தானத்துக்குள்ள வர்றான். நல்ல கவனிங்க, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று மார்க்கு 16:16 தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நமது அந்த ஆக்கினை நம்ம அறிகிறதில்லை. அந்த ஆக்கினை தீர்ப்பை குறித்து தான் நான் கடந்த வாரம் இந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லி எடுத்தேன். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 7:29-30 வசனங்களை வாசிக்க கேட்போம். யோவானுடைய உபதேசத்தை கேட்டு ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். நல்லா கவனிங்க, ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவன் பேர் அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஞானஸ்நானம் பெற்ற தேவ நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். தங்களுக்கு கேடு உண்டாக நியாய தீர்ப்பு உண்டு, தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். அது தேவ ஆலோசனை. இயேசுவே அந்த ஞானஸ்நானத்தை எடுத்தார்னா நீங்கள் நானும் எம்மாத்திரம். யோவான் வந்து எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்குதானே சொன்னார். அது நீதியை நிறைவேற்றுகிறது. What is the importance of baptism? ஏன் நியாய தீர்ப்புன்னு சொல்லுகிறார்? அந்த ஞானஸ்நானத்தை நியாய தீர்ப்புன்னு சொல்றாரே, அது எடுக்க இயேசுவை விசுவாசிக்காவிட்டால் நியாய தீர்ப்பு எதுக்குங்கிறது அதனுடைய இம்பார்ட்டன்ஸை பார்த்தோம். ஆனால் இந்த ஞானஸ்நானத்தை எடுக்காவிட்டால் விசுவாசி ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்புக்குள்ளாயிட்டுன்னு சொல்றாரே. அப்ப அந்த ஆக்கினை தீர்ப்பு எதற்காக அப்படின்னா அந்த ஞானஸ்நானத்தின் முக்கியத்துவம் என்ன? நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, அதை அறிந்து கொள்ள. ரோமரின் புஸ்தகம் 6:3 இருந்து வாசிக்க கேட்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? நல்லா கவனிங்க, அந்த ஞானஸ்தானம் அவருடைய மரணத்தோடு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானம் என்பதை அறியாதிருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்க அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நல்ல கவனி, ஞானஸ்தானம் சொல்றது இந்த பாவ சரீரம் அடக்கம் செய்யப்படுகிறது. நல்ல கவனிங்க, நம்முடைய பாவத்துக்காக தானே அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். அப்ப இந்த பாவ அந்த அந்த ஞானஸ்தானம் அந்த மரணத்தோடு ஒப்பிடப்படுகின்றது. நம்முடைய பாவ சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டு திரும்ப நம்ம தண்ணீர்ல இருந்து வெளியே வரும் பொழுது புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படியாக. A new creature.
வேதம் சொல்ல நாம் புதிதான ஜீவனுள்ள நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ள ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் செய்யப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஞானஸ்தானத்தில் நல்ல கவனிங்க, அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருந்தால் மாத்திரமே அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட நாம் மரிக்கிற அனுபவம், அவரோடு கூட அடக்கம் செய்யப்படுகிற அனுபவம். பழைய மனுஷன் அடக்கம் செய்யப்பட்டுறான், பழைய சுபாவங்கள் பழைய பாவங்கள் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுகிறது. அந்த பாவத்தை செய்த சரீரம் அடக்க செய்யப்பட்டு விடுகிறது. இப்பொழுது ஒரு புதிய சரீரம் புதிய வாழ்க்கை வெளியே வருகிறது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் 3:5 ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் போகிறதில்லை என்று சொன்னாரே. ஆவியினாலும் ஜலத்தினாலும் நீ இந்த ஜலத்தினால் மறுபடியும் பிறக்கிறாய். இது மறுபிறப்பு. ஞானஸ்நானத்தின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தீத்துவின் புஸ்தகம் 3:5 நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின் படியே நல்ல கவனிங்க, தமது இரக்கத்தின் படியே மறு ஜென்ம முழுக்கு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். வேத வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நான் சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறதற்காக வந்து நிற்கவில்லை. சத்தியத்தின் முக்கியத்துவத்தை சொல்லி அந்த சத்தியத்திற்கு நீ கீழ்ப்படியாமல் போகும் பொழுது எப்படி நியாய தீர்ப்பு வரும் என்பதை சொல்லுகிறதற்காக வந்து நிற்கிறேன். நாம் செய்த நீதியின் கிரியில் அவர் நம்மை ரட்சிக்காமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினால், அது ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல், நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனேயே பரிசுத்த ஆவியானவர் உன்னை புதிதாக்குகிறார். இயேசு இரத்தத்தால் நீ கழுவப்பட்டு விடுகிறாயே, நீ கழுவப்பட்டு நீ புதிதாக்குகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் நீ ஞானஸ்நானத்தினாலும் நீ ரட்சிக்கப்படுகிறாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மறு ஜென்மம் முழுக்கினார். கொஞ்சம் கவனமா கவனிங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் நியாய தீர்ப்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ வசனத்துக்கு மாறாக ஞானஸ்நானம் எடுத்தா நியாய தீர்ப்பு உண்டு. என் ஆண்டவர் இயேசு எப்படி எடுத்தார்? மார்க் எழுதினதான சுவிசேஷம் 1:9-10 வாசிக்க கேட்போம். அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார். யோர்தான் நதியில் எங்க வந்து எடுத்தாரா? நதியில் எடுத்தார். யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்தானம் எடுத்தார். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜலத்தில் இருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மில் இறங்குகிறதையும் கண்டார். நல்ல கவனிக்க வேண்டாம். யோர்தான் நதியில் வந்து எடுக்கிறார். அவர் ஜலத்தில் இருந்து கரையேறினார். அங்க முங்கிதான் எடுக்க முடியும். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 3:23 சாலிம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாய் இருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தான். யோவானும் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்தான். தண்ணியை தெளிக்கலவன்,
தண்ணி மிகுதியாக இருக்குன்னு அங்கே மொழிகணும். தீத்து 3:5 சொல்லப்பட்ட போல் மறுஜன்ம முழுக்கு இது. மறுஜன்ம முழுக்குன்னு ஏன் சொல்லப்பட்டது? புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. அல்ல கவனிங்க, எத்தியோப்பிய மந்திரியும் பார்த்தோமே, அப்போஸ்தலர் 8:36-38 வரைக்கும் அவன் தண்ணீரை பார்த்த உடனே தான் ஞானஸ்நானம் எடுக்கிறான். அவர்கள் தண்ணீருக்குள்ளாக இறங்கினார்கள். அவன் ஞானஸ்நானம் எடுத்த உடனே பிலிப்பு போயிட்டான், கரையேறி வருகிறான். அப்படின்னா ஞானஸ்நானம் சொல்றது மொழிகி எடுக்கிறது. ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறது இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு எடுப்பது. வெறியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை கொடுங்க யோவான்ட்ட வந்தவன்ட்டெல்லாம் சொன்னான். டப்புன்னு அவன் கொடுத்துடல, முதல்ல கனி கொடுப்பா, அப்புறம் வந்து ஞானஸ்நானம் எடுனா. நல்ல கவனிங்க, இன்னைக்கு அநேகர் நான் சிறு பிள்ளையிலே ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், இது தேவையில்லை. நான் ஒரு சகோதரிகிட்ட இந்த ஞானஸ்நானத்தை பற்றி பேசினேன். அவர்கள் சொன்னார்கள், ஞானஸ்நானம் எடுத்தவன்லாம் யோக்கியமாக இருக்கானா? அவங்க எடுக்கலையா? ஒரு நாள் ஆலயத்திற்காக, ஒரு நாள் காலையில் அவங்க ஆலயத்துக்காக ஒரு ஆட்டோவில் போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில், சர்ச்சுக்கு போகிற வழியிலேயே ஆக்சிடெண்ட்டில் மரித்து போய்விட்டார்கள். நம்முடைய மரணம் எப்போ இருக்குன்னு தெரியாது. யாரையோ கொண்டு வந்து சொல்ல வைப்பா, உதாசீனப்படுத்திடாது. உதாசீனப்படுத்தி நம்ம மரணம் எப்ப இருக்குன்னு தெரியாது. இயேசுடைய வருகை எப்பொழுது இருக்கும் என்று தெரியாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆலயத்தில் ஞானஸ்நானம் ஞானஸ்நானம் சொல்லும் பொழுதெல்லாம் கேட்காம, இன்னைக்கு ஆன்லைன்ல ஞானஸ்நானம் எடுத்தா அங்கீகரிச்சிருவாரா? நியாய தீர்ப்பு உண்டு. அது அவசரமாக எடுக்கக்கூடிய காரியம் அல்ல. உன் இஷ்டத்துக்கு எடுக்கக்கூடிய காரியமும் அல்ல. ஊழியனே, சபையெல்லாம் மூடப்பட்டிருக்கும் பொழுது உன் இஷ்டத்துக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் நியாய தீர்ப்பில் போய் நிற்க வேண்டும். தேவன் எத்தனையோ சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார் கீழ்ப்படியாதவர்களுக்கு இந்த நேரத்தில் கொடுக்கக்கூடாது. நல்லா தெரிந்துக்கிடுங்க, எதற்காக நான் இத்தனை வசனங்களை சொல்லி கொண்டு வருகிறேன். டு அண்டர்ஸ்டாண்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேப்டிசம். கலாத்தியரின் புஸ்தகம் 3:27 ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. நீ ஞானஸ்தானம் பெற்றுட்டினா தான் நீ கிறிஸ்துவை தரித்திருக்கிறாய். நல்ல கவனிங்க, கொலோசையரின் புஸ்தகம் 2:12 அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாயும் அதிலே அவரை மரித்தோடு எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அந்த ஞானஸ்நானத்தில் தான் நீ கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவனாகவும் கிறிஸ்துவோடு கூட எழுந்தவனாகவும் இருக்கிறாய். How important baptism for God's children.
நீ ஞானஸ்நானம் எடுத்துட்டு துணிகரமா பாவம் செஞ்சேனா நியாய தீர்ப்பு உண்டு, தப்பிக்க முடியாது. எதற்காக கொடுக்கிறார்? ஒன்று பேதுருவின் புஸ்தகம் 3:21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல், மாம்ச அழுக்கை நீக்குறதாயிராமல், தேவனை பற்றும் நல்மன சாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தழுதலின் ரட்சிக்கிறது. அவரோடு கூட உள்ள ஒரு உடன்படிக்கை. It's a covenant with God. எத்தனை பெரிய சத்தியங்கள் மறந்துடக்கூடாது. நல்ல கவனிங்க, நான் மறந்துடக்கூடாது. என் ஆண்டவரை குறித்த காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களில் விசுவாசத்தினால் உண்டாகும் நித்திய ஜீவனையும், விசுவாசிக்காவிட்டால் உண்டாகிற ஆக்கினை தீர்ப்பையும் பார்த்தோமே. எத்தனை பயங்கரமாயிருந்தது நல்லா தெரிந்துக்கிடுங்க. இனி திருவிருந்தின் முக்கியத்துவத்தை பார்க்க போகின்றோம். திருவிருந்து எப்படி கொடுக்கப்பட வேண்டும், எப்படி நாம் எடுக்க வேண்டும், அதன் முக்கியத்துவம் என்ன, இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் வீட்டில் இருந்து திருவிருந்து எடுக்கலாமா, இதை குறித்த சகல விளக்கங்களையும் வேத வசன அடிப்படையில் ஆவியானவர் விளக்கி கொடுத்திருக்கிறார். அதை மாலை, இன்னும் மாலையில் அந்த தேவ செய்தி எடுப்பேன், கேட்க தவறி விடாதீர்கள். அத்தனை பேரும் நியாய தீர்ப்பை குறித்த தேவ செய்தியை, ஒரு தேவ செய்தியும் விட்டு விடாதீங்க, தவறி விடாதீங்க, அதை கேளுங்க. அதெல்லாம் ஒவ்வொரு காரியத்திலும் எத்தனை வேத வசனம் எத்தனை முக்கியம், வேத வசனத்தில் எழுதப்பட்டுள்ள காரியங்கள் எல்லாம் எத்தனை முக்கியம், திருவிருந்தின் சொல்கிறது எத்தனை முக்கியமான ஒன்று, எவ்வளவு பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டிய ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்று மாலை 6 இந்த தேவ செய்தி தொடரும். God bless you. உங்களுக்காக இந்த யூடியூப் மூலமாகவே ஜெபிக்கிறேன். யார் யார் எங்கே இருந்தாலும் சரி, கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஒருவேளை சுகவீனமாகவோ வியாதியாகவோ இருந்தால் மார்பில் கை வச்சுக்கிடுங்க, இயேசு அற்புதம் செய்வார். என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, இயேசுவை நோக்கி பாருங்க, அவர் அற்புதம் செய்வார், அவர் விடுதலை கொடுப்பார், அவரை நம்புங்க. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. நியாய தீர்ப்பை குறித்து தெளிவாய் எங்களோடு பேசினீர். நானோ நாங்களோ இந்த தேவ செய்தியை கேட்ட ஊழியர்களோ ஆண்டவரே, நியாய தீர்ப்புக்கு ஏதுவான எந்த பாவம் செய்திருந்தாலும் எங்களை தயவாய் மன்னிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சபை விசுவாசிகளும் இந்த நேரத்தில் அந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருப்பார்களானால் அவருடைய ஒவ்வொரு குற்றத்தையும் மன்னிப்பீராக, தவறுகளை மன்னிப்பீராக. உங்களுடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து எங்கள் பேர் அழிக்கப்பட்டு விடக்கூடாது ஆண்டவரே. ஆவியானுடைய கரத்தில் எங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஒவ்வொருவரைய ஆசீர்வதியும். தேவ செய்தியை இவ்வளவு நேரம் கவனித்து கேட்டார்களே, அவர்களையும் அவர் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் யார் யார் என்னென்ன வியாதியில் இருந்தாலும் சரி,
என்னென்ன மாந்திரியத்தில் இருந்தாலும் சரி, என்னென்ன பிரச்சனைகளில் இருந்தாலும் சரி, என்னென்ன கவலைகளில் இருந்தாலும் சரி, தேவனே உங்களை நோக்கி வந்து நிற்கிறோம் ஐயா, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னீரே, என்னுடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னீரே, இந்த மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா, எல்லா பிரச்சனைகளும் நீங்கட்ட ஆண்டவரே, அவர் சரீரத்தில் இருக்கிற அத்தனை பலகீனங்கள் அத்தனை வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே அந்த சரீரத்தில் வெளியேறட்டும். எவ்வளவு கொடிய நோய்கள் கொடிய வாதைகள் அவர்களை தொற்றிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களை சரீரத்தை விட்டு நீங்குவதாக, பொல்லாத ஆவிகள் அந்தந்த சரீரத்தை விட்டு வெளியேறட்டும், மாந்திரிய சூனியங்கள் எரியட்டும் ஆண்டவரே, இப்பொழுதே ஒரு அற்புதம் நடப்பதாக, அத்தனை பேரையும் விடுதலை செய்வீராக ஆண்டவரே, இந்த யூடியூப் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேருக்கும் விடுதலை தருவீராக, சுகத்தை தருவீராக, அற்புதம் செய்வீராக, தொடுமா ஆண்டவரே, அவர்களை அவர் வீட்டை சுற்றின அக்கினி வேலி போடுவீராக, உம்முடைய வல்லமையின் அபிஷேகம் ஒவ்வொரு வீட்டிலையும் இறங்கட்டும், உம்முடைய வெளிச்சம் இறங்கட்டும் ஐயா, எல்லா இருள் அந்த வீடுகளை விட்டு நீங்குவதாக, அவர்களை ஆசீர்வதியும், உம்முடைய சத்தியத்திலே அவர்களை வழி நடத்தும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். சபை மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, ஒவ்வொரு வாரமும் நம்முடைய சபை விசுவாசிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கப் போகிற தேவ செய்தியை குறித்து எஸ்எம்எஸ் அனுப்பப்படும். இனி அந்த எஸ்எம்எஸ் உங்களுக்கு அனுப்பப்படாது. இந்த லாக்டவுன் பீரியட் முடிய வரைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணிக்கும் சாயந்தரம் 6 மணிக்கும் யூடியூப்பில் நம்மளுடைய மெசேஜ் வருதா என்று கவனித்து பாருங்கள். எனக்கு ஆண்டவர் தேவ செய்தி கொடுத்து விட்டால் நான் எடுத்து விடுவேன், அவர் கொடுக்க கொடுக்க எடுப்பேன், நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. ஆகவே எஸ்எம்எஸ் வரலையே இருக்காது என்று நினைத்திராதீங்க, இனி எஸ்எம்எஸ் அனுப்பப்படாது. ஒவ்வொரு ஞாயிறும் காலையில் 10 மணிக்கும் சாயந்தரம் 6 மணிக்கும் யூடியூப்பில் நம்ம சேனல் ஜாஃப்ரி மினிஸ்ட்ரீஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலில் நம்முடைய நிகழ்ச்சி வருதா என்று பார்த்து அந்த தேவ செய்தியை கவனிங்க. காட் பிளஸ் யூ. Happy Christmas, Merry Merry Christmas, Happy Happy Christmas, Merry Merry Christmas. வானாதி வானம் விட்டு இறங்கி வந்தாரே, மன்னாதி மன்னவரே பிறந்து விட்டாரே. வானாதி வானம் விட்டு இறங்கி வந்தாரே, மன்னாதி மன்னவரே பிறந்து விட்டாரே. அவர் ஏழை கோலமாய் தாவீதின் ஊரில், அவர் ஏழை கோலமாய் தாவீதின் ஊரில் பிறந்தாரே, பிறந்தாரே பாவம் போக்கவே. வானாதி வானம் விட்டு இறங்கி வந்தாரே, மன்னாதி மன்னவரே பிறந்து விட்டாரே. Happy Happy Christmas, Merry Merry Christmas, Happy Happy Christmas, Merry Merry Christmas. தூதர்கள் வந்து செய்தி சொல்ல, மெய்ப்பர்கள் வந்து பணிந்தனரே. தூதர்கள் வந்து செய்தி சொல்ல, மெய்ப்பர்கள் வந்து பணிந்தனரே. நட்சத்திரம் வழி காட்ட வந்தனரே, ஞானிகள் அவர் பாதம் பணிந்தனரே. மண்ணில் மொழியாய் வந்தாரே, பாவம் போக்கு
Christmas, Merry Merry Christmas. Happy Happy Christmas, Merry Merry Christmas. மனிதரை மீட்க பிறந்தாரே, உலகை ஆள பிறந்தாரே, நம்மை மீட்க வந்தாரே, வானாதி வானம் விட்டு இறங்கி வந்தாரே, மன்னாதி மன்னவரே பிறந்து விட்டாரே, வானாதி வானம் விட்டு இறங்கி வந்தாரே, மன்னாதி மன்னவரே பிறந்து விட்டாரே. அவர் ஏழை கோலமாய் தாவிதின் ஊரில், அவர் ஏழை கோலமாய் தாவிதின் ஊரில் பிறந்தாரே, பிறந்தாரே பாவம் போக்கவே, வானாதி வானம் விட்டு இறங்கி வந்தாரே, மன்னாதி மன்னவரே பிறந்து விட்டாரே. Happy Happy Christmas, Merry Merry Christmas. Happy Happy Christmas, Merry Merry Christmas. Happy Happy Christmas, Merry Merry Christmas. Happy Happy Christmas.